சமூக அரசியல் விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்திருக்கின்ற நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் அறிவிக்கக்கூடிய வழக்கறிஞர் முக்குமாரி அவர்களே, இங்கே தலைப்புகளில் சிறந்த ஆய்வுரையாக பேசியிருக்கிறார்கள் நம்முடைய வழக்கறிஞர் நண்பர்களை அவர்கள். நாம் தமிழகத்தினுடைய தமிழக தலைவர்களின் ஒருவர். அவர் மாநில சுயாட்சி குறித்து சிறப்பாக செய்திகளை தொகுத்து வரலாற்று செய்திகளை சட்ட செய்திகளை எல்லாம் இங்கே வழங்கியிருக்கிறார்கள். அதை ஒரு கட்டுரையாளர்கள் என்று நான் சொன்னேன். அதேபோல் தம்பி விடுதலை வேந்தன் எப்பொழுதும் இந்த சமூக நீதி குறித்து நல்ல புலமையோடு பேசக்கூடியவர். இன்றும் அது பற்றி சிறப்பாக தம்பி விடுதலை வேந்தவர்கள் இங்கே பேசியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை கோர்ட்டார் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றார்கள். மாநில அரசு வழக்கறிஞர்
தீர்ப்பாயம் கேட்டார். அதற்கு காரணம் நம்முடைய பள்ளிகரகாரம் புண்ணுச்சாமி ரெட்டியா அவர்கள் தலைமையிலே இயங்கிய டெல்டா பாச விவசாயிகள் நலவுரிமை சங்கம் என்ற ஒரு சங்கம், அதன் பொதுச் செயலாளர் பொன்னார் இருக்கிறார். உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு கொடுக்க நிதி உதவி அளித்தவர் பள்ளிகரகாரம் புண்ணுச்சாமி ரெட்டியா, அவர் இறந்திருக்கிறார். அந்த வழக்கில் பிறகு எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு தன்னை இணைத்துக் கொண்டது, இணைத்துக் கொண்டு தீர்ப்பாய வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு தரப்பிலே எம்ஜிஆர் அரசு அளித்தது. அது கிடப்பிலே நிலுவையிலேயே கிடந்தது. கடைசியாக ஆத்திரப்பட்டு அன்றைய தலைமை நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அடுத்த வாய்தாவில் மத்திய அரசு ஒரு முடிவு சொல்ல வேண்டும், இல்லையே நாங்கள் முடிவை அறிவிப்போம் என்றார். அதன் பிறகுதான் மத்திய அரசுடைய வழக்கறிஞர் அந்த வாய்தாவில் April 24, 1990 வந்தவர். அப்பொழுதும் தன்னுடைய முடிவை சொல்லாமல் ஓட்டா எடுக்கும் முடிவை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்றார். நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா ஆணையிட்டார் இன்னும் ஒரு மாதத்தில் தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும். தீர்ப்பாயத்தை நடுவர்மன்றம் நடுவர்மன்றம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த தவறாக குழப்பி உள்ளக்கூடிய சொற்களை சொல்வதில் தமிழர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ட்ரிபியூனல் என்பது இப்போ சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், மத்திய அரசு ஊழியர்களுக்கான ட்ரிபியூனல். அதை யாரும் நடுவர்மன்றம் என்று சொல்றாருமா? மத்திய அரசு ஊழியர்களுக்கான தீர்ப்பாயம் இருக்கிறார்கள். ட்ரிபியூனல் என்றால் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள், உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருப்பவர்கள், அவர்களைத்தான் அதற்கு போடுகிறார்கள். பஞ்சாயத்து பேசுகிறவர்கள் அல்ல, வல்லுநர்களை அல்ல, அது ஒரு கோர்ட். அதை நடுவர்மன்றம் நடுவர்மன்றம் என்று சொல்வது, உளவியலிலேயே ஒரு கோர்ட் கொடுக்கிறது. நடுவர்மன்றம் தான் பஞ்சாயத்து மன்ற இடம், அதுக்கு ஒரு அதிகாரம் இல்லையா? நமக்கே நம்ம மூளைய மாற்றி வைக்கிறது. அந்த தீர்ப்பாயத்தை அறிவிக்கும் பொழுது ரங்கநாத் மிஸ்ரா சொன்ன வார்த்தைகள் முக்கியமானவர்கள். தலைமை நீதியாக ஓய்வு பெற்றவர், அப்பொழுது தலைமை தலைமையிலே இருந்தார். ஒபிட்டர் விக்டா என்ற இடைக்கூற்று, தீர்ப்பு வழங்கும் போது இடைக்கூற்றாக சொல்லக்கூடிய முக்கியமான செய்திகள். அந்த மாதிரி செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா மாநில மக்களின் பாதுகாவலன் என்ற முறையில் நடுவர் அரசு இது போன்ற சிக்கல்கள் வரும்போது காலந்தாழ்த்தாமல் அரசமைப்பு சட்ட எந்திரத்தை முடுக்கிவிட வேண்டும். முடுக்கிவிட முடுக்கிவிட வேண்டும். நல்ல வேளையாக நாடாளுமன்றம் இதற்கு ஒரு சட்டத்தை இயற்றி வைத்துள்ளது. அதுதான் 1956 இயற்றிய சட்டம். நம்முடைய வழக்கறிஞர் சொன்னார், இது நடுவர் அரசுக்கு கொடுத்துள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருதலை சார்பற்ற தீர்ப்பாயத்திற்கு விட முடியும். இவ்வளவு காலம் இந்த சிக்கல் நீண்டதற்கு காரணம் எதுவும் இல்லை. சட்டப்படியான கட்டளையாக உள்ள நடவடிக்கையை எடுக்க இன்னும் தாமதித்தால் கோப உணர்ச்சிகளை மேலும் கிளறிவிடும், கசப்பினை அதிகமாக்கும், சிக்கல் மேலும் பெரிதாவதற்கு முன் சட்ட வழிமுறைப்படியாக பொறியமைவை மெக்கானிசம் இயங்க செய்ய வேண்டும். நகர்த்தால் இல்லாததை பின்னர் கோடலை கொண்டுதான் வெட்ட வேண்டும். அவர் சொல்றார், முள் செடியை நகர்த்தலாம் கிழிக்கலாம், சரியா இருக்கும்போது வளரவிட்டால் முள் மரமாயிடும், கோடலை கொண்டுதான் வெட்ட வேண்டும். 90 சுற்றுலா மாதம் ரங்கநாத் மிஸ்ரா, நகர்த்தால் இல்லாததை பின்னர் கோடலை கொண்டுதான் வெட்ட வேண்டும். ஒரு தனிநபருக்கு எது உண்மையோ அது தேசத்திற்கு கூடுதல் உண்மையாக இருக்கும். ரங்கநாத் இன்றைக்கு என்ன கோடரி கொண்டும் வெட்ட முடியாது, கோடரி வச்சிருக்கிறவங்க வெட்ட விரும்பலையே, கோடரி வைத்திருக்கோம் வெட்ட விரும்பவில்லை. அந்த முள் தமிழர்களை குத்துகிறது எனக்கு என்ன இருக்கிறான். அடுத்ததாக ரெண்டு மூணு செய்தி ஒன்று, உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை என்று மத்திய அரசு சொல்கிறது. கடந்த ஆண்டு சொன்னார் தீர்ப்பாயம் பரிந்துரைத்தபடி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், ஒழுங்குமுறை கூட அமைக்க வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் என்பது 20 ஆண்டு பணியில் இருந்த ஒரு மூத்த
பொறியாளர், அவர் ஒரு மாநிலத்திலோ எங்கோ சீஃப் இன்ஜினியர் தலைமை பொறியாளராக இருக்க தகுதி உள்ளவர், அவர் தலைமையில் அமைக்க வேண்டும். அவர் இந்த நான்கு மாநிலங்களை சேராதவராக இருக்க வேண்டும். கர்நாடகம், தமிழ்நாடு, கேரளம், புதுவை வேறு மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அவருக்கு மற்ற உறுப்பினர்கள், அந்தந்த மாநிலங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாம் போடுவார்கள். எல்லாருக்கும் தகுதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேலாண்மை வாரியம் அதற்கு உதவியாக ஒழுங்குமுறை குழு அவர்களிடம் இந்த அணைகளை திறந்து மூடும் அதிகாரத்தை விட வேண்டும். தீர்ப்பாயம் சொன்னதனுடைய முக்கியமான தீர்ப்பு அதுதான். காவேரி மேலாண்மை வாரியம், காவேரி ஒழுங்குமுறை குழு ஏன் சொல்கிறார்கள்? இந்த தீர்ப்பாய நீதிபதிகள் இவ்வளவு காலம் நடந்து வந்த நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது என்ன தீர்ப்பு வழங்கினாலும், உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கினாலும் அதை கர்நாடகம் செயல்படுத்தும் என்று பேசுவதற்கு உறுதியில்லை. கடந்த கால அனுபவம் அப்படித்தான் இருக்கிறது. எனவே அணையை திறந்துவிட்டு மூடக்கூடிய அதிகாரம், அளவுபடி தண்ணீர் திறந்துவிடக்கூடிய அதிகாரம் ஒரு பொதுநிலை அதிகார குழுவுக்கு வர வேண்டும். அதுதான் இந்த காவேரி மேலாண்மை வாரியம். அது ரெண்டையும் அமைத்து இந்த அணைகளுடைய பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். நீர் மேலாண்மை பொறுப்பை எந்தெந்த அணைகள்? கர்நாடகத்திலே கிருஷ்ணராஜ சாகர், ஹேமாவதி, ஏனங்கி, கபினி. தமிழ்நாட்டிலே மேட்டூர், பவானி சாகர், அமராவதி. கேரளாவிலே பானாசுர சாகர். இந்த எட்டு அணைகள் தண்ணீரை திறப்பது மூன்று. கேரளாவில் கபினி வருகிறது, அதெல்லாம் பானாசுர சாகர். இதை வந்து முடியாது கர்நாடகத்தில். ஏனென்றால் தண்ணீரே தரக்கூடாது என்பது அவருடைய திட்டம். மத்திய அரசு முடியாது என்கிறதையே கடந்த செப்டம்பர் மாதம் கெடு வைத்து மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். ஒரு மாதம் என்றார்கள், பிறகு மூன்று நாள் கெடு வைத்தார்கள். ஒத்துக்கொண்டது நடுவண் அரசு. கடைசி நாளைக்கு கெடு முடிகிறது தான் இன்றைக்கு வந்து சொல்கிறார்கள். அமைக்க முடியாது, உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று உத்தரவு போடுவது சொன்னார் இந்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர். மத்திய அரசு சொல்வதை அவர் சொல்கிறார், அவர் தனிப்பட்ட கருத்து அல்ல. பிறகு தாண்டி தலைமை உச்ச நீதிமன்றம் எங்களையா சொல்லுகிறாய், நான் பார்க்கிறேன்னா அதுக்கு தனியாக நீதிமன்றத்தை நடத்தி விவாதித்து மத்திய அரசு மாநில அரசுடைய கருத்துக்கள்லாம் கேட்டு கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது, அரசியல் சட்டத்திலே இருக்கிறது. தீர்ப்பாய தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய மாற்ற இராணுவ தீர்ப்பாயம் தவிர, அரசியல் சட்டம் 36 இராணுவ தீர்ப்பாயம் தவிர மற்ற தீர்ப்பாயங்களுடைய தீர்ப்புகளை மாற்ற திருத்த நீதிமன்ற மறுஆய்வு செய்ய உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு என்று அந்த பிரிவையும் எடுத்துக்காட்டி எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி அறிவித்தது உச்ச நீதிமன்றம். அதிகாரம் இருக்கிறது என்று தெரிவித்துள்ளவா மேலாண்மை அமைதி உத்தரவு போட வேண்டியதானே உச்ச நீதிமன்றம் ஏன் போடவில்லை? ஆக உச்ச நீதிமன்றமும் பாவனா செய்கிறது, பாவனை செய்கிறது. உச்ச நீதிமன்றம் போறது சரியாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த மன்றம் மாறி போனது ஏன்? மத்திய அரசே இப்படி இருக்கும் பொழுது, மாநில அரசு உறுதியாக பாராட்டாத அக்கறை காட்டாத பொழுது, தமிழ்நாட்டில் அதற்கான போராட்டங்கள் எழுச்சியாக நடக்காத பொழுது, நாம 2000 திரை என்று சொன்னால் போய் அங்கே எம்பி மந்திரி சட்டம் இருந்து விட முடியாது என்கிறார். விவசாய சாலை வகை செய்கிறார் கர்நாடகத்திலே, உடனே பதிலளிப்பாவது. ஏற்கனவே 91 தமிழர்கள் பார்வையை கொலை செய்திருக்கிறார்கள் கண்டனர்கள். அதன் பிறகு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் 2 கபினியில் விழுந்து செத்திருக்கிறார். எனவே இதெல்லாம் கர்நாடகத்தில் நடக்குது, இந்த வம்பு நமக்கு இருக்கு என்று உச்ச நீதிமன்றம் போதுக்கி கொள்கிறது. அதிலே ஒரு உறுதியான வாதத்தை எடுத்து வைத்து அக்கறை செலுத்தி மற்ற நேரங்களில் இதை பற்றி பேசி அறிக்கை விட்டு மத்திய அரசை கண்டித்து கர்நாடகத்தை கண்டித்து அறிக்கை விட்டு தலையிட்டு அல்லது கர்நாடகத்துக்கு போய் அந்த முதலமைச்சரை சந்தித்து பேசி அதில் தொடர் நடவடிக்கை எதையும் எடுத்ததில்லை. திமுக ஆட்சியில் மன்னார் திமுக ஆட்சி
தலைமையாக வழக்கறிஞர் வாதாடுறாங்க.
சும்மா சொல்ற நாட்டை வாய்களை சொல்லல. அதுக்கு முன்னால இன்னொருத்தர் இருந்தாரு, அவருக்கு அடுத்த செய்தி அவர் முதல்ல சொல்லிட்டார். அவர் சொன்ன பிறகு நாப்தையும் சொல்றார், நம் கர்நாடகம் காவேரியை குறுக்கே புதிய அணைகள் கட்டிக் கொள்வதை தமிழ்நாடு எதிர்க்கவில்லை, ஆனால் கர்நாடகம் தமிழ்நாட்டுக்குரிய தண்ணீரை தர வேண்டும். சொன்னது அணைகள் கட்டாத போதே, இப்பொழுது புதுசாக வராத போதே அணை கட்டாத தண்ணி தராதன அணை கட்டுவார். இந்த அணை கட்டுகிற இடத்தை நாங்கள் போய் பார்த்தோம், ஆடுதான் இலக்கிய காட்டு. கர்ப்பிணியிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர், கிருஷ்ணராஜ சாலையிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர், சுகந்தவதி நினைக்கிறேன், அதுல இருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் தடையின்றி தமிழ்நாட்டின் வருகிறதை கொடுக்கும். அந்த மூன்று ஒன்று சேரக்கூடிய இடம் அது, அதை சங்கமம் என்கிறார்கள். அங்கே புனித காரியங்களையும் ஆன்மீக சடங்கெல்லாம் அதை செய்கிறார்கள். அந்த இடத்துல மேற்கத்தாட்டுக்கு முன்னால் மூன்று தண்ணியும் ஒன்னா சேரக்கூடிய இடம், எந்த தங்குதலையும் இல்லை. உபரி தண்ணீர், திகை தண்ணீர் அணை நிரம்பி வந்தால், வடிகாலாக வந்தால், அது நேரே கேஆர் சாலையிலிருந்து மேற்கொண்டு வந்துவிடுகிறது, கபினியிலிருந்து மேற்கொண்டு வந்துவிடுகிறது. அதை எப்படி தடுப்பது என்பது அந்த இடத்துல மூணு நதியும் சேர்ந்த இடத்துல தடுக்கலாம். அந்த அணை அந்த இடத்துல அணை கட்ட எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை, எங்களுக்கு தண்ணீரை கொண்டு என்றால் மிச்ச தண்ணீர் உபரியாக வருவதை தடுப்பதற்கு தானே அணை கட்டுகிறான். பிரிவு ஆறு உட்பிரிவு ரெண்டின் படி இந்த தீர்ப்பாயம்
தீர்ப்பாய தீர்ப்பு அரசியல் வெளியிட்டால் உச்ச நீதிமன்றத்தின் கட்டளைக்கு ஆணைக்கு சமம் என்கிறார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சமம். ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன மறுபடி பார்லிமெண்ட் பார்ப்பாங்க, சேர்க்க வேண்டிய சேர்ப்பாங்க, நீக்க வேண்டிய நீக்குவாங்க. ஏற்கனவே கோதாவரி செய்திகள தீர்ப்பாயம் பண்ணும்போது, கிருஷ்ணாவுக்கு தீர்ப்பாயம் பண்ணும்போது செய்திகளா, அது மேலாண்மை வழியாகவும் போது செய்திகளா, நர்மதைக்கு போல ஒரு அமைப்பு உருவாக்கும் போது, தண்ணீர் பகுதி அமைப்பு பொது அமைப்பு உருவாக்கும் போது செய்திகளா, இல்லை இங்கே மட்டும் ஏன், இதுதான் தமிழர்கள் தொடர்பான பிரச்சனை. அவர்களெல்லாம் பகையமாக அவர் கருதவில்லை. இந்த மேலாண்மை வாரியங்கள் அவர் திட்டத்தை தீர்ப்பாய எங்கிருந்து கற்றுக்கொண்டு சொல்கிறது, பத்ராணங்கள் அணையிலிருந்து கற்றுக்கொண்டு சொல்கிறது, பத்ராபத்தை அனைத்து அமைக்கின்றார்கள் மேலாண்மை வாரியம், அது பார்த்துதான் அது பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் தான் தண்ணி தந்திருக்கு என்று இமாச்சல பிரதேசம் இதெல்லாம் உருவானது என்று சொல்கிறார்கள். அது மாதிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்று அங்கிருந்தான் கற்றுக்கொள்வோம், அங்கிருந்தான் அதை எடுக்க உதாரணத்தை. அப்படி மேலாண்மை அமைக்கவில்லை என்றால் எங்கள் தீர்ப்பு பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு துண்டு கடிதாசி தான் அப்படிங்க. தீர்ப்பாயத்தை சொல்றாங்க, மூணு நீதி சொல்றாங்க, ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் வச்சுருங்க. இந்த மேலாண்மை வாரியம் ஒழுங்குமுறை கூட அமைக்கவில்லை என அவர்களே சொல்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி நாங்கள் குழப்புவதாக, இவர் உச்ச நீதிமன்றத்தில் தலைவர்களை ஒத்திவைத்துள்ளார்கள். எப்போ எடுத்து போறாங்க தெரியாது, என்ன தீர்ப்பு வர போக தெரியாது. என்னதான் நடுவண் அரசு நாங்கள் பார்க்கக்கூடாது சொல்லியிருக்கிறது. அந்த தீர்ப்பாயத்தில் திருத்தங்கள் ஒரு திருத்தம் தீர்ப்பாயங்கள் மாநிலங்களுக்கிடையான நீதிவர சட்டம் 56 இருக்கு, அதில் 86 ஒரு திருத்தம் சேர்க்கிறாங்க. 6-7 7 ஒரு ஸ்கீம் மேலாண்மை வாரியம் மாதிரி ஒரு ஸ்கீம் போட்டால் அவர் புரிய அமைப்பு பிரச்சனையை செயல்படுத்துகிற எக்ஸிக்யூட்டிவ் உள்ள ஒரு புரிய அமைப்பு ஒரு மெக்கானிசம் உண்டாக்கினால் அதை பற்றி தான் நாடாளுமன்றத்தில் வைக்கலாம், தீர்ப்பாயத்தை வைக்கிறதல்ல. அதை பற்றி ஒரு மாடிஃபிகேஷன், சில துறைகள் இருந்தால் மாடிஃபிகேஷன், சில சில சீர்திருத்தங்கள் செய்யலாம் என்று மட்டும்தான் அதை இருக்கிறது. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, சுத்தமாக இருக்கவே இல்லை. சரி, அந்த மாடிஃபிகேஷன்ஸ் நீ செய்யணும்னா நேரம் செய்ய வேண்டியதான் அதையாவது தனியாக தவறாக பார்க்கலாம். எதுவுமே இல்லை, எதுவுமே செய்யவில்லை. இதுதான் இளம் முரண்பாடு. இப்போ நிலுவையில் அப்படியே கிடக்கு, என்ன ஆக போகுது தெரியல. இந்த ஆண்டு சம்பாவுக்கு குருவைக்கு தண்ணியை திறந்ததை சொல்லி ஒரு வார்த்தை கூட ஒரு மண் கூட உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு பருவங்கள் போன ஆண்டு ஐந்து ஆண்டுகளாக குருவையில் இருந்தது, 6வது ஆண்டு, 6வது ஆண்டுகளாக குருவைக்கு தண்ணீர் விடவில்லை. கேட்டு ஒரு மனு போடலாம் இல்லையா? சரி, குருவ பச்சைகளுக்கு ஒரு போகத்துக்கு தண்ணீர் வேண்டும், தண்ணீர் இருக்கிறது கூட தண்ணீர் இருக்கிறாங்க, கண்ணுல சொல்லுங்க. இல்லை, இப்ப துணிச்சலா பாலி நாளிமன் கர்நாடக பத்தி பேசாது, 102 டிஎக்ஸ் தரமையும் அதுவும் பட்சத்துக்கு ஒரு தடவை தான், மாதம் மாதம் கிடையாது. ஜூன் 10 டிஎம்சி, ஜூலை 24 டிஎம்சி, ஆகஸ்ட் 50 டிஎம்சி, செப்டம்பர் 40 டிஎம்சி, அந்த கணக்கு கிடையாது. ஆண்டுக்கு ஒரு தடவை 102 டிஎம்சி அவன் சொல்ற கணக்கே கேட்டு, 102 டிஎம்சி ஆண்டுக்கு ஒரு தடவை திறந்து போறது நினைவு குரல் இருக்க. நம்ம மேட்டூர் அணையே 93 டிஎம்சி தான், அவர்கள் 4 அணை சேர்த்து 114 டிஎம்சி தான். எம்பி 34 ஏற்றுக்கிறது 1934
டிஎக்ஸி தள்ளி வந்திருக்கும் கணக்கெடுப்பு நடைமுறை உண்மை. 392 372 டிஎக்ஸி எங்க, 192 எங்க, அதையும் செயல்படுத்த முடியாது. 192 சேர்த்து 72 சேர்த்து கேட்டுக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு கேட்டுக்கால தவிர அதற்கான உறுதியான பாதம் இல்லை. இந்த இந்த சிக்கல் இருக்குது. ஒரு இனச்சிக்கல் தமிழர்களுக்கு என்னென்ன பாதிப்பு நினைக்கிறார்கள். ஏன் இந்தியாவிலேயே சமஸ்கிருதத்தையும் ஆரியத்தையும் கேள்வி கேட்டு எதிர்க்கக்கூடிய 3000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இனம் தமிழ் இனம்தான். சமஸ்கிருதம் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரே ஒரு மொழி இந்திய திரைக்கடல தமிழ் மட்டும்தான். ஆரிய எதிர்ப்பு பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு என்பது கடந்த காலத்தில் சரி நவீன கால அரசியலும் சரி இருக்கிற வெளிப்படையாக பெருமக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். ஏன் அவர்களுடைய மேலாதிக்கத்தை நாம் கீழ்ப்பட மதிக்க மறுக்க அவ்வளவுதான். அவர்கள் எதிர்க்கணும் என்பது என்ன பண்பா, அவர்கள் மேலாதிக்கம் நம் அடையாளத்தை அடிப்பது மொழி அடிப்பது எப்படி ரஷ்யாவில் லெனின் காலத்தில் ஸ்டாலின் காலத்திலே எங்களுக்கு
சத்தியமொழி தாய்மொழி சாகிதம் அல்ல. ஆக ஏதோ ஒரு பேரிடம் தான் ஆதிக்க செலுத்தம், அந்த பேரிடத்தினுடைய தத்துவம் தான் அந்த தேசத்தின் தத்துவமாக இருக்குமே தவிர சமத்துவமாக இருக்கவே இருக்காது. உலக அளவில் பார்த்தது ஒரே ஒரு நாடு சுவிட்சர்லாந்து சமத்துவமா இருக்கு. ரொட்டேஷன் சுழற்சி முறையில் பிரதமர் வர்றாங்க. சின்ன சின்ன பகுதி பிரான்ஸ ஒட்டி இருக்கிற பிரெஞ்சு பகுதி, ஜெர்மனியை ஒட்டி ஜெர்மன் பகுதி, இத்தாலியை ஒட்டி இத்தாலி பகுதி எல்லாம் சேர்ந்து இன்னொரு ரோமானிஷன் நாலு பேர் இருக்காங்க. அது ஜெர்மானியில் அதிகம் அவங்க நாம கூட்டாட்சி செய்து கொண்டு நாலு மொழி ஆட்சி முடியும் சொல்லி வேட்புமனுக்கிறார்களே தவிர எங்கேயும் பொதுமொழி ஒரு ஒரு பேரிடத்தினுடைய மொழி இல்லாமல் எல்லா மொழியும் சமத்துவம்லாம் கிடையாது. கூட்டாட்சி தோன்றி ஜெர்மன் ஒரு கூட்டாட்சி தான், ஒரே இனம் ஜெர்மானியர்கள். யுஎஸ்ஏ ஒரு கூட்டாட்சி தான், ஒரே மொழி ஆங்கிலம் நீடிக்கிறார்கள். கனடா ஒரு கூட்டாட்சி, ஒரு பக்கம் இங்கிலீஷ்காரங்களுக்கு பெரும்பான்மை, இன்னொரு பக்கம் பிரெஞ்சுக்காரங்க கியூபக்ல கூட்டாட்சி என்னை வெற்றி பெறவில்லை. கியூபக் தனிநாடு கட்டு உலகத்தின் முதல் ஜனநாயக நாடு, உரிமைகளை மதிக்கக்கூடிய நாடு யுனைடெட் கிங்டம், கிரேட் பிரிட்டன், பிரித்தானியாவிலிருந்து வெளியேறுவதற்காக ஸ்காட்லாந்து மருத்துவாக்கிறது கேட்கிறது நடத்தப்படுறது மறுபடியும் நடக்கும், அயர்லாந்து போராடி கொண்டிருக்கிறது, அங்கெல்லாம் ஒரு தன்னாட்சி முறையை கொடுத்திருக்கிறார்கள். அதில் அவர்கள் நிறைவடையவில்லை, ஸ்காட்லாந்து நிறைவடையவில்லை, மறுபடியும் மருத்துவாக்கிறது கேட்கிறார். கெட்டலோனியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி மருத்துவாக்கப்பட்டது ஸ்பெயின். 1932 ஆண்டு தன்னாட்சி பிரதேசமாக கெட்டலோனியா அறிவிக்கப்பட்டது. 1932 தன்னாட்சி பகுதியாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது போதாது, எங்களுக்கு ஸ்பானிஷ் ஆதிக்கம் இருக்கிறது, எங்கள் மொழி எங்கள் இனம் வேண்டும் தனிநாடு வேண்டும் என்று கட்டளோடியா கேட்கிறது. கருத்து வாக்கெடுப்பு நடத்தி அந்த 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 பிரதேச பிரதமர் தன்னாட்சி பகுதியினுடைய பிரதமர் அவரே முடிவு நடத்துகிறார். மத்திய ஆட்சியை எதிர்க்கிறது, அடிக்கிறது போலீஸ், வாக்குச்சாவடியை கைப்பற்றுகிறார்கள், வாக்குப்பட்டியை எடுத்துக்கொண்டு போறார்கள், எல்லாம் நடக்கிறது. ஸ்பெயினில் 90 விழுக்காடு வாக்கெடுப்பு உலகம் முழுவதும் கூட்டாட்சி என்பது தோல்விக்கு ஒரு கோட்பாடு. சின்ன சின்ன இனங்கள் தனி தேசமாக இருக்க முடியாதவர்கள் கூட்டாட்சி இருக்கலாம். தனி தேசமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்த மொழியும் மக்களும் பரப்பும் வரலாற்று அரசு இருந்த நிலைமைகளும் இருந்தால் கூட்டாட்சி நிலைப்பை நிலைக்கும். எங்களுக்கு கோட்பாடு தவறு, கோட்டுக்குள்ள கோட்பாடு. தொடக்கத்தில் சரியை யோசிக்கலாம். பேராசிரியர் வியர் அதை பற்றி சிறப்பாக எழுதுகிறார். தொடக்கத்தில் அது 19 நூற்றாண்டில் அதெல்லாம் சரி, இப்பொழுது அதெல்லாம் கிடையாது. கோத்துப்பு அனுபவத்தில் பார்த்துருக்கோம், கூட்டாட்சி கோட்டு இந்தியாவில் கூட்டாட்சியே கிடையாது, ஒற்றை ஆட்சி முறை. இதெல்லாம் மாநில சுயாட்சி, மாநில சுயாட்சி என்று சொல்வதே தவறு இல்லைங்களா? மாநிலம் என்றால் நீங்க ஒரு மண்டலத்தை தான் சொல்றீங்க. நீங்க சொல்வதென்றால் தமிழ்நாடு, தமிழ்நாடு தன்னாட்சி சொல்லுங்க, தமிழர் தன்னாட்சியை சொல்லுங்க, மாநில சுயாட்சினே சொல்லணும். நம்மையான சொல்லிக்கிட்டு அப்புறம் அதிகார அதிகார பரவல் எல்லாமே இன்றைக்கு தமிழ் தேசிய எழுச்சியை கண்டு மடைமாறுவதற்கு தேர்தல் அரசியல்வாதிகள் செய்யும் சூர் தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சி மாநாட்டு நம்முடைய அறிஞர் போட போல் திருமாவளவன் பேசுகிறார், அவர் மாநாடு போட்டார், மாநில சுயாட்சி மாநாடு போட்டார். அதுக்கு அவங்க என்ன பேசுகிறார், எந்தெந்த அதிகாரம் எப்படி கல்வி மறுபடியும் மாநிலம் மற்றபடி என்னென்ன உரிமைகள் ஒரு தேசிய இன நாங்கள் தனியார் தகுதி கடைசியாக சொல்றார் இந்திய தேசம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பேசுறார் இந்திய தேசம் வலிமையாக இருக்க வேண்டும், இந்திய தேசம் வலிமையாக இருந்தால்தான் வெளிப்புநிலை மக்களும் தலித் மக்களும் பாதுகாப்பாக இருக்க முடியும். இப்ப தமிழ்நாடு வலிமையாக இருக்க முடியாது என்றார். பிறகு என்ன மாநில கட்சியில் மாநாடு இருக்கு, இந்திய தேசம் வலிமையாக இருந்தால் அந்த வாக்கை சொன்னாரு. கலைஞர் டிவியில் ஒளிபரப்பினாங்க, மண்மணி போடுறாங்க, நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், எல்லாரும் பேசுறாங்க. இல்ல ஸ்டாலினர் தான் பேசுறாரு, இந்திய தேசம் வலிமையாக இருப்பதை நாங்கள் வாக்கு சொல்லவில்லை, இந்தியா வலிமையாக இருக்க வேண்டும். இந்த வலிமையாக ஒன்னு போட்டு ஒத்தச்சி மிதிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் வலிமையாக இருக்கேன் அர்த்தம். எதிர்கால வழக்கு அதை செருப்பால கிடைக்கலாம், ஒத்தச்சி மிதிச்சு ஒன்று தான் படிச்சிருக்கேன். நமக்குள்ள அனிதா செருப்பு சமூக நீதி அல்ல, அதே ஷெட்யூல் வகுப்புக்கு ஊட்டியிலிருந்து ஒரு பிள்ளை வரும், பீகார்ல ஒரு பிள்ளை வரும், பையன் வருவான் ரயில்வேல எஸ்சி உள்ள கோட்டாவில் பீகார்காரன் தான், சமூக நீதி தானே. அது ஆதிக்கப்பட்டது இன உரிமை,
அதற்குத்தான் சமூக நீதி என்று பேரு. பீகார்காரன் தமிழகத்தை சேர்ந்த சமூக நீதியா? பீகார்காரிக்கு தமிழகத்தை சேர்ந்த சமூக நீதியா? ஏன் சமூக நீதி மடைமாற்றுவது? இனம் வச்சு சொல்லக்கூடாது. டெல்லிக்காரன் பயப்படா இனம் வச்சு இனம் என்று உண்மையை புரிந்து கொள்ளக்கூடாது என்று இவர்களே பயப்படுகிறார்கள். இன உணர்ச்சி வந்துவிட்டால் இவரெல்லாம் இவர்கள் எல்லாம் கண்காணி என்று சொன்னார். இவர்கள் எல்லாம் ஓரங்க உண்மையான இன போராளிகளாக இன உரிமை போராளிகளாக இல்லாதவர்கள் ஓரம் கட்டப்படுவார்கள். காஷ்மீரிலே முதலமைச்சர் கூப்பா என்ன மக்கள் தலைவியா? ராணுவத்தின் பலத்தில் இருக்கிறார். அப்படித்தான் நாளைக்கு முதலமைச்சர் ஆகிறார். இருக்க நேரம் தமிழ்நாட்டில் அதனால் அச்சப்படுகிறார்கள். தமிழ் தேசியத்தை கண்டு பெரும்பாலமாக அச்சப்படுகிறார்கள். இலங்கை கடந்த நோட்டீஸ் கொடுத்துச்சு. அதை குண்டசேரில் போடுறேன். நீ கையில் போடுறது கங்காரியோட என்ன மாதிரி இருக்குன்னு
எல்லாமே இனம் உணர்வு. தமிழ்டே செய்வது இனம் உணர்வு. எங்க அமைப்புனா அதான் இந்த உண்மையை புரிந்து கொடுக்குது. ஒட்டுமொத்த இனத்துக்கான கருத்து, ஒரு இனத்துக்குமான கருத்து. இதெல்லாம் பார்த்து பார்த்து யோசனை பண்ணி தான் சொல்றோம். கருத்தை அரசியல் காழ்ப்பாட்சி இவர் மேல காழ்ப்பாட்சி அவர் மேல காழ்ப்பாட்சி இதை இளைஞர்கள் பெரியவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் உணர்ந்து இது ஒரு இனச்சிக்கல், காவிரி இனச்சிக்கல். ஒட்டுமொத்தமா தரணும். இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்தமா தரணும். இன உணர்ச்சி வரணும். இன தற்காப்பு உணர்ச்சி. தற்காப்பு உணர்ச்சி என்பதுதான் இன உணர்ச்சி. அந்த தற்காப்பு உணர்ச்சி இல்லைன்னா அந்த இன சேர சேர்த்து ஒரு குழு கூட போய் வச்சா தூண்டுகிறது. கோழி வீட தூக்க பறந்து வந்தா விரட்டுது. அந்த கோழி உள்ளவங்க கோழி கட்டாது, நம்ம கோழி கட்டும். அவங்க சர்க்கார் கோழி அது விரட்டாது. அதான் குஞ்சு குறிக்கவே தெரியாது. நம்ம கோழி வருந்த விரட்டம். நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு எல்லாம் இளைஞர்கள் வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி உயிரினங்களுக்கு தற்காப்பு உணர்ச்சி இயற்கையை அமைந்திருக்கிறது. தமிழினத்துக்கு கூடுதலாக இருக்கிறது. அதை திசை திருப்ப மழுங்கடிக்கு பல பேர் வேலை செய்தார்கள். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். தீர்ப்புகள் வர வேண்டும், செயல்பட வேண்டும் என்றால் இன உணர்ச்சியுடைய இன உரிமை என்ற அவன் தவிர நாங்கள் பேரெல்லாம் எதுவுமே சொல்லலை. கர்நாடகத்தில் அவன் தவிர வாட்டாள் நாகராஜ இளநிலையை என்று சித்தராமையை சொல்ல மாட்டார். பேரோட சொல்ல மாட்டார். நண்பர்களே, வாட்டாள் நாகராஜ் ஒரு பந்து நடத்துறாரு. பார்த்துட்டு வரவேற்கிறான் வீட்டை சித்தராமையை என்பதை வச்சு நமக்கெல்லாம் இன்னும் இந்த பள்ளியல் தமிழ் சாமி தமிழ் வெளியர்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் நாலு முடவா போட்டு வந்து மெத்தது குடிக்கிறாங்க. கர்நாடகத்தில் கிடையாது அந்த இனம் கற்காத்துருந்தால் தப்பு கிடையாது. நம்ம ஒரு உரிமையை பணிக்கிறது தான் கண்டிப்பாக. கன்னடர்களுக்கு இனம் கற்பது, மலையாளிகள் இனம் கற்பது தப்பு கிடையாது. நியாயம். நீ அடுத்த உரிமையை பறிக்கிற இன வெளியோ இருக்கிற நம்ம நாம் இனவே வேண்டும் என்று சொல்லுகிறது. இன உணர்ச்சி வேண்டும், இன ஓர்மை வேண்டும், ஒன்றுதல் வேண்டும். காவேரி நம் பராமரிப்பது இன அடிப்படையில் தான். மத்திய அரசு இன பாகுபாடு காட்டுகிறது. கர்நாடக இன வெளியோடு தமிழ்நாட்டு தலைவர் வந்து மீட்போம் காவியை மீட்போம்.